ஏன் அல்ஃபியா இப்னு மாலிக் ஆயிரம் வரிகளை கொண்ட அரபு மொழி இலக்கணம் சம்பந்தமான தொகுப்பு எதனால் இந்தளவுக்கு மஷூராக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது? அல் இஹ்லாஸ் சகோதரர்களே, அல் இஹ்லாஸினால் அல்லாஹ் அவர்களுடைய புத்தகத்தில் போட்ட மிகப்பெரிய ஒரு பரக்கத். எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, மாறாக என்ன பயன்பெறுகிறார்கள் என்பது தான் முக்கியம். மக்களில் நிறைய பேர் அறிந்து வைத்திருக்க மாட்டாங்க. ஆயிரம் வரிகள் கொண்ட கவிதை தொகுப்பு வந்து நிறைய உலமாக்கள் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அல்ஃபியா இபி மாலிக் மட்டும்தான் இருக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதை தவிர நிறைய இருக்குது. அதிகம் பேசப்படுவது மக்களிடத்தில் அல்ஃபியா இப்னு மாலிக் தான். வேறு வேறு தொகுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கின்றது. அதில் சிலவைகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். போ இப்னு மாத்தியுடைய ஆயிரம் வரிகள் கவிதை தொகுப்பு இருக்குது அரபி மொழி இலக்கணத்து சம்பந்தமாக. மேலும் இமாம் சுயூத்தி அவர்களுடைய ஆயிரம் வரி கவிதை தொகுப்பு இருக்குது. அல் ஹஜூரி அவங்களுடைய ஆயிரம் வரி தொகுப்பு இருக்கிறது அரபு இலக்கணம் சம்பந்தமாக. ஷேக் அப்துல் ரசாக் அபு கிஸ்தல் ஹபஷி அவங்களுக்கும் ஆயிரம் வரிகள் கொண்ட அரபு இலக்கண தொகுப்பு இருக்கிறது. இது போன்ற நிறைய இமாம்களுக்கு இருக்கிறது. ஷேக் இப்ராஹிம் அவர்களுக்கு ஆயிரம் வரி அரபு தொகுப்பு இருக்குது. மேலும் இமாம் புரைஹிமி அவங்களுக்கும் ஆயிரம் வரிகள் அரபு இலக்கண தொகுப்பு இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் ஏன் அல்ஃபியா இப்னு மாலிக் அவர்களுடைய இந்த தொகுப்பு மட்டும் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னா, இமாம் அவர்கள் அரபு மொழி இலக்கணத்தையும் குரான் ஓதுதல் முறைகளையும் ஸ்கூலில் டீச் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதரசாவில் பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதரசாவில் ஃபஜர் தொழுகை முடித்து விட்டு உட்காருவார்கள். யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க கிளாஸில், யாரும் வந்து படிக்க வந்திருக்க மாட்டார்கள். பிறகு சூரியன் எழும்பிவிடும். அப்போ என்ன செய்வாங்க, ஜன்னல் கிட்ட போய், ஏதேனும் மாணவர்கள் அரபு மொழி இலக்கணத்தை அல்லது குரான் ஓதுதலை அறிய விரும்புகிறீர்களா என்று கத்துவார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அல் இஹ்லாஸ். இப்போது ஆசிரியர்கள்லாம் இந்த காலத்தில் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க, யாரும் வரலனா சரி நம்ம கிளம்பிடுவோம், யாரும் வரல அப்படின்னு நினைப்பாங்க. உட்கார மாட்டார்கள் சிறிது நேரம். அவர்கள் பாருங்கள் கத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜன்னலில் போய், யாரும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. அவர்களுடைய நீயத்து எல்லாம் என்னென்னா, எனக்கு இருக்கக்கூடிய இல்மை நான் கன்வே பண்ணிடணும் மக்களுக்கு, அதுதான். அவர்கள் அறிந்திருந்தார்கள் அது ஒரு சிறந்த ஒரு வழி, மார்க்க கல்வியை கற்பிப்பது அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது. அதனால் ஆசிரியர்கள் வந்து எத்தனை பேர் வராங்கன்றதை முக்கியப்படுத்தக்கூடாது, மாறாக ஒருவர் வந்தாலும் என்ன அவர்கள் பயன்பட்டார்கள் என்பதை தான் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சில மக்கள் சொல்லுவாங்க, சகோதரரே நான் மஸ்ஜிதில் உட்காந்த மூன்று பேர் தான் இன்றைக்கி படிக்க வந்தாங்க, அதனால் அந்த மூன்று பேரை வேறு ஒருவரிடம் அனுப்பிச்சு விட்டேன், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் படிச்சுக்கோங்க என்று. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா அப்துல்லா இப்னு உமருடைய அடிமை, மிகப்பெரிய மார்க் அறிஞர், ஃபஜருக்கு பிறகு உட்காருவாங்க மஸ்ஜிதில், யாருமே இருக்க மாட்டாங்க அனஸ் மாலிக் இப்னு அனஸ் அவர்களை தவிர. இமாம் மாலிக் மட்டும்தான் அவங்கக்கிட்டேருந்து படிப்பாங்க, குறிப்புகளை எடுத்துக்கொள்வார்கள். இமாம் நாஃபியுடைய கல்வியை அறிவை உலகத்துக்கு எடுத்துரைத்தவர் யார்? மாலிக் இப்னு அனஸ் அவர்கள். ஏதாவது ஆயிரம் அறிவிப்புகளை அவங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் காணலாம். எந்த அளவுக்கு என்றால் இமாம் மாலிக்கிடமிருந்து, மாலிக் நாஃபியிடமிருந்து, இமாம் நாஃபி அப்துல்லா இப்னு உமரிடமிருந்து என்று வந்துவிட்டாலே அது ஒரு தங்க சங்கிலியான ஒரு ஹதீஸாக கருதப்படுகிறது மக்கள் மத்தியில். இமாம் நாஃபியுடைய அறிவை வெளிப்படுத்தியது யார்? இமாம் மாலிக் அவர்கள். ஒரே ஒரு மாணவர் தான், ஒரே ஒரு மாணவராயினும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது தான் மன்ஹஜ் சலஃப். மேலும் சலஃபுடைய மன்ஹஜ், மேலும் அல் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மாணவர் தானே என்று பார்க்கவில்லை, ஆனால் அந்த ஒரு மாணவர் மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷமாக திகழ்ந்து அவர்களுடைய கல்வியை உலகத்துக்கே பறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.